அரைக்கீரை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து ரெண்டு வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மிளகா. இன்றைக்கி நம்ம அரைக்கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரைக்கீரை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு பூண்டு, ஒரு மிளகா, தேவையான அளவு வெங்காயம், ஒரு ரெண்டு தக்காளி எல்லாமே போட்டு ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டுக்கோங்க, இல்லைன்னா புளிப்பு அதிகமாக தெரியும். ஸோ வச்சு நம்ம மூடி போட்டுடலாம். போட்டோம்னா கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வச்சோம்னா போதும், நல்லா மசிஞ்சு ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றணும் தேவையில்லை. அதில் நம்ம அலசின தண்ணி கீரை ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும்ல, கீரை இலை ஃபுல்லாக தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியிலே கீரை நல்லா வெந்துடும். ஸோ நமக்கு ரெண்டு விசில் வந்துடுச்சு, ஜஸ்ட் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் வெந்துடும், விசில் போகிறவங்க வெயிட் பண்ணலாம். கேஸ் ஃபுல்லாக போயிடுச்சு, இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், நல்லா தக்காளி கீரை எல்லாமே நல்லா ஒன்றா பாயில் ஆகிடுச்சு. ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி இருக்கும்ல, தண்ணியை விட்டுட்டு வெறும் கீரையை மட்டும் எடுத்து ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பாத்திரத்துல கடைவாங்க, நல்லா மசிச்சு கடைவாங்க. அதில் சில நேரம் அந்த இலையோட நார் இந்த மாதிரி இருக்கும், மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து லைட்டா ஒரு செகண்ட் அரைச்சாலே போதும். ஆவி வரக்குது, இவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான எம்மியான என்னம்மா அது அரைக்கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து அரைக்கீரை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகா, தக்காளி இதை போட்டு விசில் வச்சு ரெண்டு விசில் வச்சு அவிய வச்சுட்டு அதை அப்படியே தண்ணி வடிகட்டி அதை ஒரு மிக்சிலேயோ இல்லை அம்மிலையோ நீங்கள் இதில் வேணால் மசிச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கடையணுமா, கடையணும் இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிங்க, அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. இதுக்கு அடுத்து தாளிக்கிற வேலை தான், அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கீரையோடு சேர்த்து வெங்காயம் போட்டிருக்கோம், அதுவே நல்லா மசிஞ்சிருக்கும். பட் ஆனால் தாளிக்கும் போது வெங்காயம் சேர்த்துக்கணும், இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற நம்மளுடைய அரைக்கீரை மசியலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வதக்கல் வதக்கி இறக்கிட்டோம்னா சூப்பரான நம்ம சத்தான கீரை அரைக்கீரை ரெடி ஆயிரும். அரைக்கீரை வந்து சாப்பாடு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், சாப்பாடில் போட்டு மசிஞ்சு கீரை சாதமாகவும் சாப்பிடலாம். எங்கள் ஹர்னி பாப்பாக்கெல்லாம் மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடோடு சேர்த்து கீரையை நல்லா மசிச்சு கொடுப்போம், நல்லா சாப்பிடும். ஆனால் பாப்பா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் மிளகா வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவோம், காரம் இருக்கக்கூடாது அப்படின்ற வெங்காயம் சேர்த்துக்குவோம், மிளகா வந்து கம்மி பண்ணிக்குவோம். ஸோ மிளகா வந்து உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. உப்பு நாங்கள் கம்மியாக போட்டிருக்கோம், உங்களுக்கு தேவையான உப்பு மிளகா சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்கிட்டோம்னா சூப்பராக ஆகிடுங்க. இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளான கீரை அரைக்கீரை மசியல். தேங்க்யூ, நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செஞ்சு பார்த்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.